ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹிந்தி மிஸ் ஹிந்தி பரிச்சை புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெவன் லெசன்ஸ்க்கான வீடியோஸையும் பார்த்து படித்து நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி டுவெல்த் லெசனில் படிக்கலாமா டுவெல்த் லெஸனுக்கு பேக் சைடில் நியூ வேர்ட்ஸ் எல்லாம் மீனிங்ஸோடு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க அப்போ தான் லெசன் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டுவெல்த் லெசனில் இன்னும் கொஞ்சம் நியூ வேர்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நோட்டில் பார்த்து எழுதிக்கோங்க அதை புக்கிலையே படிச்சுக்கலாம் இதை வந்து நோட்டில் பார்த்து எழுதி வச்சு படிச்சுக்கோங்க இந்த எல்லா நியூ வேர்ட்ஸ்க்குமே மீனிங்ஸ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு லெசன் ரீட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் இந்த மீனிங்ஸ் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்புறமா லெசன் ரீட் பண்ணுங்க இந்த டுவெல்த் லெசனோட நேம் கே அங் ஷரீர்னா உடல் பாடி அங்குனா பகுதிகள் பார்ட்ஸ் உடல் உறுப்புகள் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி நம்முடைய உடல் உறுப்புகளுடைய பெயர்களை ஹிந்தியில் படிக்க போகிறோம் அதனுடைய பயன்பாடுகளையும் ஹிந்தியில் தெரிஞ்சுக்க போகிறோம் இங்கே சில உடல் உறுப்புகளுடைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அது கீழேயே அதோடைய ஹிந்தி பெயர்களும் கொடுத்துருக்காங்க இப்போ படிக்கலாம் ஃபஸ்ட்டு கண் கண்ணுக்கு ஆங்க் காது கான் மூக்கு நாக் வாய் முஹ் பல் தாந்த் உதடு ஹோண்ட் கை ஹாத் கால் பயிர் விரல் உங்களி முடி பால்

ஆதீன முதலியவை ஷரீர்கே அங்கு ஹைம் உடலின் உறுப்புகள் ஆங்க் நாக் முஹ் ஹாத் பைர் உங்களி ஆதி ஷரீர்கே அங்கு ஹைம் கண் காது மூக்கு கை、கால் விரல் முதலியவை உடலினுடைய உறுப்புகள் சிற் ஷரீர்கா ஊப்பரி பாகை சிர்ன தலை ஷரீர்கான உடலினுடைய ஊப்பரி பாக மேல் பாகம் ஊப்பர்னா மேலே பாகுனா பாகம் அதாவது பார்ட்டுன்னு அர்த்தம் இது பாகுன்றது பெண்பால் வார்த்தை அதனால ஊப்பரின்னு வந்திருக்கு ஊப்பரி பாகுனா மேல் பாகம் சிர் ஷரீர்கா ஊப்பரி பாகை தலை உடலினுடைய மேல் பாகம் சிற்பர் பால் ஹோத்தேஹைம் சிற்பர்னா தலைமேல் பால்னா முடி ஹோத்தேஹைம் ஹோனா இருத்தல்னு அர்த்தம் ஹோத்தே ஹைம்னா இருக்கின்றன சிற்பர் முடி இருக்கின்றன ஏ காலேயா ஏன இவை காலேனா கருப்பு யானா அல்லது சஃபேதுனா வெள்ளை ஹோத்தேஹை இருக்கின்றன ஏ காலேயா சஃபேது ஹோத்தேஹைம் இவை கருப்பாக அல்லது வெள்ளையாக இருக்கின்றன இந்த சென்டென்ஸில் இவைன்னு குறிப்பிடுறது முடியை குறிப்பிடுறாங்க முடி கருப்பாகவோ அல்லது வெள்ளையாகவோ இருக்கின்றனன்னு சொல்கிறாங்க சேஹரே மே தோ ஆங்கே பாஸ் பாஸ் ஐம் சேஹரான முகம் சேஹரே மேனா முகத்தில் தோ ஆங்கே இரண்டு கண்கள் ஆங்குனா கண் ஆங்கேம்னா கண்கள் பாஸ் பாஸ் அருகருகில் பாஸ்னா அருகில் தெரியும் இல்லையா பாஸ் பாஸ்னா அருகருகில் ஹைம் இருக்கின்றன சேஹரே மே தோ ஆங்கே பாஸ் பாஸ் ஹைம் முகத்தில் இரண்டு கண்கள் அருகருகில் இருக்கின்றன ஆங்கோங் கே நீச்சே பீச் மே ஏக் நாக் அவுர் நாகு கே நீச்சே முகுஹை கே நீச்சேனா கீழேனு அர்த்தம் ஆங்கோங் கே நீச்சே கண்களுக்கு கீழே பீச் மே பீச் மேனா நடுவில்னு போன சொல்லி பார்த்தோம் ஏக் நாக் ஒரு மூக்கு ஆர் நாக்கு கே நீச்சே கே நீச்சேனா கீழே நாக்கு கே நீச்சேனா மூக்குக்கு கீழே முகு இருக்கிறது கே நீச்சே பீச் மே ஏக் நாக் அவர் நாக்கு கே நீச்சே முகுஹை கண்களுக்கு கீழே நடுவில் ஒரு மூக்கு மற்றும் மூக்குக்கு கீழே வாய் இருக்கிறது முகத்தில் கண்கள் இருக்குது கண்களுக்கு கீழே மூக்கு இருக்குது மூக்கு கீழே வாய் இருக்கு இதெல்லாமே ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க முகுகே அந்தர் ஜீப் அவுர் தாந்த் ஹைம் முகுக்கே அந்த அந்தர்னா உள்ளேன்னு அர்த்தம் முகுகே அந்தர்னா வாய்க்குள்ளே ஜீப்னா நாக்கு அவுர்னா மற்றும் தாந்த்னா பற்கள் ஹைம் இருக்கின்றன முகுக்கே அந்தர் ஜீப் அவுர் தாந்த் ஹைம் வாய்க்குள்ளே நாக்கு மற்றும் பற்கள் இருக்கின்றன ஆங்கோங் கே ஊப்பர் மாத்தாஹை ஆங்கோங் கே ஊப்பர் ஊப்பர்னா மேலேன்னு பார்த்தோம் இல்லையா ஆங்கோங் கே ஊப்பர்னா கண்களுக்கு மேலே மாத்தானா நெற்றி கண்களுக்கு மேலே நெற்றி இருக்கிறது ஆங்கோங் கே ஊப்பர் மாத்தா கண்களுக்கு மேலே நெற்றி இருக்கிறது நாக்கு கே தோனோம் ஓர் கால் இங்கே வந்து ஓர் இது ஔர்ன்னு நினச்சிக்காதீங்க ஓர் இங்கே தோனோம் ஓர்ன்னு கொடுத்துருக்காங்க தோனோம்னா இரு ஓர்னா பக்கம் இரு பக்கம் நாக்குக்கே தோனோம் ஓர் மூக்கினுடைய இரு பக்கமும் கால் ஹைம் கால்னா கன்னங்கள் இருக்கின்றன கால்னா கண்ணம் நாக்குக்கே தோனோம் ஓர் கால் ஹைம் மூக்கினுடைய இரு பக்கமும் கன்னங்கள் இருக்கின்றன தோ கான்ஹைம் அருகில் காலோம் கே பாஸ்னா கன்னங்களுக்கு அருகில் தோ கான்ஹைம் இரண்டு காதுகள் இருக்கின்றன ரெண்டு கன்னங்களுக்கும் பக்கத்தில் ரெண்டு காதுகள் இருக்கின்றன காலோம் கே பாஸ் தோ கான்ஹைம் கன்னங்களுக்கு அருகில் இரண்டு காதுகள் இருக்கின்றன இப்போ ஃபஸ்ட் பேரால ஃபுல்லாக நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அது எங்கெங்கே இருக்குன்றதை பார்த்துட்டோம் இவற்றினுடைய உபயோகங்கள் இதனுடைய யூசஸ் என்னென்னன்றதை செகண்ட் பேரால பார்க்க போகிறோம் ஹம் ஆங்கோ சே தேக்தே ஹைம் ஹம்னா நாம் ஆங்கோ சே சேனா ஆல் ஆங்கோ சேனா கண்களால் தேக்தேம் தேக்னா பார்த்தல் தேக்தே ஹைம்னா பார்க்கிறோம் ஹம் ஆங்கோசே தேக்தே ஹைம் நாம் கண்களால் பார்க்கிறோம் காணோசே சும் காணோசேனா காதுகளால் சுன்னுனா கேட்டல் ஹியர் கேட்கறது சுன்தே ஹைம்னா கேட்கிறோம் காதுகளால் கேட்கிறோம் காணோசே சுன்தே ஹைம்னா காதுகளால் கேட்கிறோம் நாக்குனா மூக்கு நாக்சேன மூக்கால் சான்ஸ்னா மூச்சு லேத்தே ஹைம்னா எடுத்துக்கொள்கிறோம் டேக் ப்ரீ சுவாசிக்கிறோம்னு அர்த்தம் நாக்ஸே சான்ஸ் லேத்தே ஹைம் மூக்கால் சுவாசிக்கிறோம் முகுசே காத்தே பீத்தே அவர் போல் ஹைம் முகுசேன வாயால் காத்தே சாப்பிடுகிறோம் பீத்தே குடிக்கிறோம் அவர் போல் தேஹைம் மற்றும் பேசுகிறோம் முகுசே காத்தே பீத்தே அவர் போல் தேஹைம் வாயால் சாப்பிடுகிறோம் குடிக்கிறோம் மற்றும் பேசுகிறோம் கானே பீனே மே ஜீப் அவுர் தாந்த் காம் ஆதே ஹைம் கானே மேனா சாப்பிடுவதில் குடிப்பதில் ஜீப் அவுர் தாந்த் நாக்கு மற்றும் பற்கள் காம் ஆத்தே காம் ஆன உபயோகப்படுதல் காம் ஆத்தே உபயோகப்படுகின்றன யூஸ்டு ஃபார்ன் அர்த்தம் கானே பீனே மே காம் ஆத்தே ஹைம் சாப்பிடுவதில் குடிப்பதில் நாக்கு மற்றும் பற்கள் உபயோகப்படுகின்றன போல்னே மே ஜீப் அவுர் ஹோண்ட் காம் ஆத்தே போல்னே மே பேசுவதில்

இரண்டு ஹாத்னா கைகள் ஹைம்னா இருக்கின்றன நம்முடைய இரண்டு கைகள் இருக்கின்றன நமக்கு இரண்டு கைகள் இருக்கின்றன தானே வரணும் ஏன் நம்முடைய இரண்டு கைகள் இருக்கின்றனன்னு வருதுன்னா ஹிந்தியில எந்த ஒரு நம்பர் வந்தாலும் அந்த நம்பருக்கு முன்னாடி கே தான் சேர்க்கணும் ஏ தோ தீன் சார் பாஞ்ச் சௌ எந்த நம்பர் வந்தாலுமே அதுக்கு முன்னாடி கே வரணும் அதனால் தான் ஹம் ப்ளஸ் கே ஹமாரே இதில் போக போக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இப்போ ஹமாரே தோ ஹாத் ஹைம்னால் நம்முடைய இரண்டு கைகள் இருக்கின்றன ஹம் ஹாத்தோ சே சபி பிரகார் கே காம் கர்தேஹைம் ஹம் ஹம்னா நாம் சேனா ஆல் ஹாத்தோசேனா கைகளால் சபி பிரகார்கே எல்லா வகையான போன லெசன்லேயே வந்தது ஆல் டைப்ஸ் ஆஃப் எல்லா வகையான காம்னா வேலை கர்த்தே ஹைம்னா செய்கிறோம் ஹம் ஹாத்தோம் சே சபி பிரகார்கே காம் கர்த்தே ஹைம் நாம் கைகளால் எல்லா வகையான வேலைகளும் செய்கிறோம் ஹர் ஹாத்மே பாஞ்ச் பாஞ்ச் உங்களியா ஹைம் ஹர்னா ஒவ்வொரு ஹாத்மே ஹாத்மேனா கையில் பாஞ்ச் பாஞ்ச் ஐந்து ஐந்து பாஞ்சுனா ஐந்து ரெண்டு பாஞ்ச் வந்திருக்கு ஐந்து ஐந்து உங்களியாக ஹைம் உங்களின்னா விரல்னு பார்த்தோம் உங்களியாம்னா விரல்கள் ஹைம் இருக்கின்றன ஹர் ஹாத்மே பாஞ்ச் பாஞ்ச் உங்களியாக ஹைம் ஒவ்வொரு கையிலும் ஐந்து ஐந்து விரல்கள் இருக்கின்றன ஹம் அப்னே தோ பைரோம்ஸே சல்தே அவுர் தௌடத்தே ஹைம் ஹம்னா நாம் அப்னேனா தன்னுடையன்னு அர்த்தம் இங்கே ஹம் அப்படின்னா நாம் நம்முடையன்னு அர்த்தம் இதே தும் அப்படின்னு வந்துன்னா நீ உன்னுடையன்னு அர்த்தம் இங்கே வந்து ஹம் அப்னே நாம் நம்முடைய தோ பைரோம்சே இரண்டு கால்களால் பைரோம்சேனா கால்களால் இரண்டு கால்களால் சல்தே அவுர் தௌடுதே ஹைம் சல்தேனா நடக்கிறோம் அவுர் தவுடு தே ஓடுகிறோம் நம்முடைய இரண்டு கால்களால் நடக்கிறோம் மற்றும் ஓடுகிறோம் இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க போஜன் சேம்கோ சக்தி மில் தி ஹை இந்த சக்தியில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டெழுத்து எழுத்து இக் பிளஸ் தி கூட்ட வந்திருக்கு இக் தி அதுதான் சேர்த்து அப்படி சொல்லிச்சிருக்காங்க போஜன்னா உணவு ஃபுட்டு போஜன் சேன உணவால் சபினா எல்லா அோம்கோ அங்குனா பகுதி கோன பகுதிகளுக்கு சபி அங்கோம்கோ எல்லா பகுதிகளுக்கும் சக்தி ஸ்ட்ரென்த்து சக்தி மில் தீகையில் மில்னா கிடைத்தல் இங்கே மில் தீஹைனா கிடைக்கிறது போஜன் சே சபி அங்கோம்கோ சக்தி மில் தீகை உணவால் எல்லா பகுதிகளுக்கும் சக்தி கிடைக்கிறது எல் சக்தி கூன் கூன்கே ரூப்மே ஹை எல் சக்தினா இந்த சக்தி கூன் கூன்கே ரூப்மே கூன்னா இரத்தம் கே ரூப்மேனா உருவத்தில் இரத்தத்தின் உருவமாக ஹோத்தி ஹை ஹோன இருத்தல் ஹோத்திகைன இருக்கிறது எ சக்தி கூன் கூன்கே ரூப்மே ஹோத்திகை நம்ம உடம்புக்குள்ளே உணவால் கிடைக்கக்கூடிய சக்தி ரத்தமாக இருக்கிறது அப்படின்றது தான் இந்த லைனோட அர்த்தம் திமாக் சபி அங்கோம்கோ காம் கர்ணேகா ஆதேஷ் தேத்தாகை திமாக் திமாகனா மூளை சபி அங்கோம்கோ ஏற்கனவே பார்த்தோம் எல்லா பகுதிகளுக்கும் காம் காம் கர்ணேனா வேலை செய்ய காம் கர்னேக்கானா வேலை செய்வதற்கான ஆதேஷ்னா உத்தரவு ஆர்டர் தேத்தாகை கொடுக்கிறது திமாக் சபி அங்கோம்கோ காம் கர்னேக்கா ஆதேஷ் தேத்தாகை மூளை எல்லா பகுதிகளுக்கும் வேலை செய்வதற்கான உத்தரவை கொடுக்கிறது லாஸ்ட் லைன் படிக்கலாம் ஷரீர்கே ஹர் அங்கு கி ரக்ஷா ஜரூரி ஹை ஷரீர்ன உடல் ஷரீர்கேன உடலினுடைய ஹர் ஒவ்வொரு அங்கு கி பகுதியினுடைய ரக்ஷா பாதுகாப்பு ரக்ஷானா பாதுகாப்பு ஜரூரினா தேவை அவசியம் ஷரீர்க்கே ஹர் அங்குக்கு ரக்ஷா ஜரூரி ஹை உடலினுடைய ஒவ்வொரு பகுதியையும் பாதுகாப்பது அவசியம் இந்த லெசனில் நம்ம உடல் உறுப்புகளை பற்றியும் அதனுடைய வேலைகளை பற்றியும் ஹிந்தியில் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய உடல் உறுப்புகளுடைய பெயர்களை ஹிந்தியில் தெரிஞ்சுக்கிட்டோம் லெசன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் மீனிங்கோடு சேர்த்து சொல்லி பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா நான் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இனிமேல்ட் வர போகிற என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சீயூ த நெக்ஸ்ட் வீடியோ